கொள்ளிடம் ஆற்று கதவணை திட்டம் அறிவிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் அணைக்கரையில் தொடங்கும் கொள்ளிடம் ஆறு நாகை மாவட்டம் சீர்காழி அருகே காட்டூரில் கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீர் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களின் பாசன தேவையையும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 7 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்கிறது. கொள்ளிடம் ஆற்று நீரை நம்பி சுமார் 150,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்யப்பட்டு வந்தது. கடந்த சில வருடங்களாகவே பருவமழை பொய்த்து போனதால் விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரும் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். இந்த பகுதியில் வந்து நல்ல தண்ணி தான் ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சமீப காலமாக வந்து கடல் நீர் வந்து உள்ளர புகுந்ததால் எல்லாமே நிலத்தடி நீர் பூரா பாழாகி எல்லாமே சால்ட் வாட்டர் ஆயிடுச்சு. இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உட்புகுவதால் 60,000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கொள்ளிடம் ஆற்றின் இரு கரைகளில் உள்ள 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் அழியக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடல் நீர் உட்புகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை மற்றும் தடுப்பணை அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 2014 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் 400 கோடி ரூபாய் மதிப்பில் நாகை மாவட்டம் குமாரமங்கலம், கடலூர் மாவட்டம் ஆதனூர் இடையே கதவணை அமைக்கப்படும் என அறிவித்தார். இந்த அறிவிப்பு இதுநாள் வரை அறிவிப்பாக மட்டுமே உள்ளது. இதனால் விவசாயம் செய்ய முடியாமலும் கால்நடைகளை வளர்க்க முடியாமலும் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். உப்பு கடல் தண்ணி உள்ளார போடுறதால எங்களுக்கு வந்து விவசாயத்திலேருந்து எல்லாமே பாதிக்குது. பம்பு செட்டிலேருந்து உப்பு தண்ணி ஆகிடுதுங்க. போர் செட்டு எல்லாம் நல்ல தண்ணியாக இருந்த எல்லாம் உப்பு தண்ணி ஆகிட்டுதுங்க. இங்கே இப்போ வந்து திட்டில் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி. அதேமாரி ஜேண்டப்பட்டினம் இந்த கொள்ளிடக்கார ஓரமாக இருக்கிற தண்ணி எல்லாம் மாறிட்டுதுங்க. எல்லாம் உப்பு தண்ணியாக தாங்க இருக்குது. கடல் நீர் உட்புகுவதை தடுப்பதோடு குறிப்பிட்ட காலத்தில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டிருந்தால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறுவதை தடுத்திருக்க முடியும் என்றும் விவசாயத்தை காப்பாற்றியிருக்க முடியும் என்றும் கூறுகின்றனர். பல வழியிலையும் தண்ணி கிடைக்காத சனங்க கஷ்டப்படுது. மாடு ஆடு தண்ணி குடிக்கிறதுக்கே வழி இல்லை. இவ்வளோ தாங்க இந்த ஜவண்டபணத்தில் உள்ளது 3 வருஷமா. இனியும் தாமதிக்காமல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கதவணை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்றும் விவசாயத்தையும் விவசாயிகளை காக்க இதுவே தீர்வு என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கடந்த 2014 110 விதியின் கீழ் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள கொள்ளிடமாற்றின் கோரிக்கை கதவணை கட்டும் திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக என் பிரசன்ன வெங்கடேசன்.